முயன்றால் முடியாதில்லை. மீளாவிட்டால் முடிக்கின்ற ஏது விலை. வணக்கம் வீரனுங்க. எக்ஸாம் சமைச்சு அன்றைக்கி நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது வந்து பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் இல்லை டைப்பிங் கிளாஸ் இந்த மாதிரியான கிளாஸ்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. ஸோ அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கனால எது மாதிரியான யூஸ் இருக்கா, முக்கியமாக கவர்மெண்ட் ப்ரைவேட் ஜாப்க்கெலாம் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ டைப்பிங் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, முக்கியமாக மோஸ்ட்லி இவங்களாம் வந்து பார்த்தா பார்ட் டைமில் தான் படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கிறனால என்ன யூஸ், முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் கிளாஸ், இது வந்து பார்த்தா மோஸ்ட்லி நிறைய பேர் படிப்பாங்க. ஒரு சில வந்து பார்த்தா டைப்பிங் கிளாஸும் வந்து போவாங்க. டைப்பிங்கில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேசிக்ஸ்லேருந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் வரை நிறைய வெரைட்டி ஆஃப் கோர்ஸ் இருக்குது. ஈவனிங் அனிமேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டிசைனிங் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டால் கூட தனியாக வந்து அதுக்கான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ்லாம் படிக்கிறனால யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய யூஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணாலும் சரி கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் சரி நிறைய யூஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ஜாபுக்கு வந்து போகலாம். இல்லை நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்டாக சொல்ல போனால் கவர்மெண்ட் ஜாப்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைப்பிங் கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா குறிப்பிட்ட போஸ்டிங் வந்து பார்த்தா டைப்பிங் முடித்தவங்களுக்கு அப்படின்னே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் முடிக்குமோ, முக்கியமாக வந்து பார்த்தா பேசிக் லெவல் கோர்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு ப்ரைவேட் ஜாப்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்கள் எம்எஸ்சி பிஎஸ்சி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்டா இல்லை எம்எஸ்சி பிஎஸ்சி வந்து பார்த்தா ஒரு ஃபிசிக்ஸ் ரெலவெண்டா இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனி ஜாபுக்கு வந்து போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ்லாம் முடித்தவங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டான கம்பெனிக்கு, ஒரு பவர் ரெலவெண்ட்டான கம்பெனிக்கு இந்த மாதிரியான ஜாபுக்கு வந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஜாபுக்கு போகிறப்ப உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒர்க் வந்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த ஜாபுக்கு ஒரு அஞ்சு பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாலு பேர் வந்து பார்த்தா ஜஸ்ட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் மட்டும்தான் முடிச்சிருக்காங்க. பட் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒர்க்கும் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக தரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது உங்களுக்கு. சொல்லப்போனால் உங்களோட சேலரி கூட கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் இந்த கம்ப்யூட்டர் ப்ளஸ் டைப்பிங் ஸ்கில்லாம் தெரியும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரைவேட் ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஏதாவது டிகிரியோ இல்லை டிப்ளமோவோ அப்படி இல்லைனா சர்டிஃபிகேட்டோ முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாம் வந்து பார்த்தா இப்போ ஆன்லைன் பேஸில் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டாவே இப்போலாம் வந்து எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸில் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த எக்ஸாமில் எப்படி அட்டன் பண்ணுறது, முக்கியமாக கம்ப்யூட்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதை பற்றிலாம் ஒரு நல்ல நாலேஜ் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதோ இல்லை கவர்மெண்ட் ரிலவெண்ட்டான எக்ஸாம்ஸ் எழுதும் போதோ இல்லை நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸில் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்தவரையும் எதுவுமே தெரியாது, பேசிக்காக என்ன லெவல் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் பற்றி படிக்க ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாது உங்களுக்கு, கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண கூட தெரியாது அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய கோர்ஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இது வந்து பார்த்தா 6 மந்த்ஸ்க்கான கோர்ஸ். ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தா 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் இந்த மாதிரி கூட கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி எதுவுமே தெரியாது, பேசிக்ஸ் கற்றுக்கணும். முக்கியமாக வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் அப்படின்னு எடுத்துல எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரியான டாபிக் தான் நிறைய கவர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது டிசிஏ அப்படிம்பாங்க இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து படிக்கலாம். இல்லை கம்ப்யூட்டர் பற்றி ஓரளவு நாலேஜ் இருக்கு, நான் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா பிஜி டிசிஏ வந்து படிக்கலாம், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தா டிகிரி முடிச்சவங்க வந்து படிக்க வேண்டிய கோர்ஸ் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னது, அப்புறம் ப்ரோக்ராமிங்னா என்னது இந்த மாதிரியான டாப்பிக்லாம் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் கூட வந்து நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபீஸ் லெவல் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு 5000 10000 இந்த ரேஞ்சிலிருந்து கூட நிறைய இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, அதாவது நீங்கள் படிக்க போகிறது ஒரு ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்லேயோ காலேஜ்லேயோ படிக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு ப்ராப்பராக ரிஜிஸ்டரான காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டியோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் கோர்ஸ் முக்கியமாக பிஜிடிசியிலும் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ரெலவெண்ட்டான எக்ஸாம் கூட டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது. இதுக்குள்ள நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு. ஜூனியர் இன்ஜினியர், அப்புறம் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர்லேயே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது, அதாவது கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தா அந்த ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்குது. இதே போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா சப்போஸ் நீங்கள் பிஜிடிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலையோ நீங்கள் பிஜிடிசிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தா நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தாலும் ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜ்லையோ இல்லை யூனிவர்சிட்டியோ, சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் படித்தா கூட அந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தா ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படிங்கிற பேசிக் டீட்டெயிலாம் செக் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறனால ஒரு சில கவர்மெண்ட் ஜாப் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா அவங்க டேரெக்டாக வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தரோம் அந்த மாதிரி கூட நிறைய ஜாப் இருக்குது. ஒரு சில போஸ்டிங்கெலாம் வந்து பார்த்தோம்னா இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் மஸ்ட் அப்படிங்கிற ரூல் கூட இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா இப்போ நீங்கள் பேங்கிங் ரிலவெண்ட்டான எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஈவன் கிளரிக்கல் போஸ்ட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம் தான். இது வந்து பார்த்தா சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் அப்படிமாங்க. கிட்டத்தட்ட 10-20 பேங்க் வந்து பார்த்தா அவங்களோட வேகன்சியை வந்து பார்த்தா இந்த ஐபிபிஎஸ் மூலமா வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா கிளர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை பிஓக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் மஸ்ட் அப்படிங்கிற ஒரு சில ரூல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணுறப்ப கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்காக கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமிங் தெரியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருந்தாவே கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த பேங்கிங்லேயே வந்து பார்த்தா, அதாவது இந்த சென்ட்ரலைஸ்ட் பேங்க்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் வந்து தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது, இது வந்து கிளரிக்கலுக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் உங்களுக்கு. பட் போஸ்டிங் வைஸ் வந்து பார்த்தா ரூரல் ஏரியா பேங்க் வந்து போடுவாங்க உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு கிராம பேங்க், இதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கும், கேரளாவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேங்க்கில் வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்க ஆசைப்பட்டாலும், அதாவது ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு கீழே வர ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்க ஆசைப்பட்டாலும் கம்ப்யூட்டர் நாலேஜ் மஸ்ட் அப்படிங்கிற ரூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ரூலும் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கெலாம் வந்து மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்டர் நாலேஜோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது பெரிய அளவு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாட்டியும் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இப்போ ஒரு சில போஸ்டிங்லாம் வந்து பார்த்தோம்னா டைப்பிங் ஸ்கில் வேணும், அதாவது டைப்பிங் சர்டிஃபிகேட் வேணும் அந்த மாதிரி கூட வந்து கேட்பாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தா ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது, குரூப் சி குரூப் டி அந்த மாதிரி ரெண்டு எக்ஸாம் வரும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தா கண்டிப்பாக டைப்பிங் ஸ்கில் வேணும் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க உங்களுக்கு. அதாவது ஸ்கில் பேஸ்டுன்னு தனியாகவே டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷத்தில் இத்தனை வேர்டு, இங்கிலீஷ் வேர்டாக இருந்தால் இங்கிலீஷ் வேர்டு இல்லை ஹிந்தியாக இருந்தாலும் ஹிந்தி வேர்டு டைப் பண்ணும் அப்படிங்கிற ரூல் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற ஸ்டெனோகிராஃபரில் குரூப் சி குரூப் டி உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கில் இருக்கோ அந்த மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா என்டிபிசி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வரும், அந்த மாதிரியான எக்ஸாம்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, முக்கியமாக இந்த டைப்பிங் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னா தனியாகவே வந்து போஸ்டிங்லாம் போடுறாங்க உங்களுக்கு. அந்த போஸ்டிங் நேமே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கெலாம் வந்து ரூல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ ஜூனியருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் வந்து வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக டைப் பண்ணால் போதும். இதுவே சீனியருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக டைப் பண்ணும். இதுவே சீனியருக்கு அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்தா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், ஜூனியருக்கு அப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பட் ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு டைப்பிங் மிஷின்லாம் கொடுக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர்லேயே வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் அந்த டெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு நிமிஷம் டைம் தந்து அந்த டைமில் எவ்வளோ வேர்ட்ஸ், இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியாக இருந்தால் ஹிந்தி எவ்வளோ வேர்ட்ஸ் டைப் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. இதே மாதிரி தான் தமிழ்நாடு பேஸ்லேயும் நிறைய எக்ஸாம் வந்து பார்த்தா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் தெரியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுறாங்க உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா டிஎன்பிசி குரூப் ஃபோர்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து டைப்பிஸ்ட்டுக்குன்னு தனியாகவே வந்து வேகன்சி இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டைப்பிங்லாம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டில் கூட நிறைய போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காலேஜோ ஸ்கூலோ படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான டைப்பிங் கிளாஸோ இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் கிளாஸோ முடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில், அதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் நீங்கள் படிக்க போகிற இன்ஸ்டியூட் இல்லை காலேஜ் ஒரு ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆயிருக்கா, நீங்கள் வாங்க போகிற சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோம்னா வேலிடாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வேலிட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஈவன் நீங்கள் கவர்மெண்ட் ட்ரை பண்ணாலும் சரி ப்ரைவேட் ட்ரை பண்ணாலும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதுவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.